வெல்கம் டு தேஜாஸ் லிட்டில் வேர்ல்ட். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஸ்டிச்சஸ் தான் பார்க்க போகிறோம். இது எப்படின்னா, இதுக்கு ரெண்டு கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. அண்ட் ஃப்ரேமில் உங்களோட ஸ்டிச்சிங் கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நாம் என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி சென்டரில் ஒரு டாட் வச்சுக்கோங்க. அதை சுற்றி ஒரு 8 இல்லை 9 டாட்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நாம் இந்த த்ரெட்டை டபுளாகவும் போட்டுக்கலாம், சிங்கிளாகவும் போட்டுக்கலாம். நான் டபுளாக போட்டிருக்கேன். போட்டுட்டு பேக் சைட்லேருந்து சென்டருக்கு கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு நாம் இங்கே டாட் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் விடுங்க. விட்டுட்டு மறுபடியும் சென்டர்லேருந்து அடுத்த டாட்டை மறுபடியும் சென்டர்லேருந்து ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இந்த மாதிரி சென்டர்லேருந்து எடுத்துக்கோங்க. இப்போ நாம் இதை முடிக்க போகிறோம். சென்டர்லேருந்து கொண்டு இந்த நாட்டை நாம் பின்னாடி டை பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நாம் இன்னொரு த்ரெட் எடுத்துட்டோம். அதை அதே மாதிரி பேக் சைட்லேருந்து சென்டர் கொண்டுலாம். இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா, இந்த த்ரெட் இருக்கு இல்லையா இங்கே வச்சுருக்கு, இப்போ இந்த லைன் இருக்கு, இந்த லைன்லேருந்து இதை ஒரு இது கொண்டு வரோம். அதாவது இது ஒரு ரவுண்டு சுற்றின மாதிரி ஆகும். இப்போ அடுத்த லைன் கொண்டு போகிறோம். இது ஃபஸ்ட்டு டைம் உங்களுக்கு நான் எப்படின்னு சொல்கிறேன். இப்போ செகண்ட் டைம் பண்ணும்போது நான் ரெண்டு ரெண்டாக போக போகிறேன். அதாவது இங்கே த்ரெட் இருக்குது, நான் இதில் ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு கொண்டு போயிடுவேன். இங்கேருந்து இப்படி இப்போ செகண்ட் லைனுக்கு வந்தாச்சு. இப்போ அதே மாதிரி இப்போ இதை இந்த த்ரெட்டை மறுபடியும் இதில் ரொட்டேட் பண்ணுறோம். அதே பிளேஸில் ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த நீடில் இங்கே விட போகிறோம். ஸோ இப்போ பாருங்க, இங்கே உங்களுக்கு இப்படி நாட் வந்துட்டே இருக்கும். இப்போ இதில் வந்தாச்சு இல்லையா, இந்த த்ரெட் இங்கே வந்த த்ரெட் பிளேஸ்லேயே நீங்கள் வந்து ஒரு ரவுண்டு போக போகிறீங்க. இப்போ உங்கள் த்ரெட்டு ஒரு ரவுண்டு போகும் போயிட்டு. இப்போ நான் நீடில் எங்கே விட போகிறேன், ரெண்டாவது லைனுக்கு விட போகிறேன். இது வந்து என்னோடய டிஸ்டர்பன்ஸ்க்கு இல்லாத நான் இப்படி த்ரெட்டை வெளியே மேலே விடுறேன். அவ்வளோதான். ஸோ த்ரெட்டை இழுத்துக்கிறோம். அவ்வளோதான். இப்போ மறுபடியும் இங்கே த்ரெட்டு வந்துருச்சு இல்லையா, அதே லைனில் விட்டுட்டு இன்னொரு லைனில் நம்ம நீடில் விடுறோம். த்ரெட்டை இந்த பக்கம் கொண்டு போய்க்கிறோம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். அவ்வளோதான். ஸோ இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. இப்போ பாருங்கள் ரெண்டு ரெண்டாக போகிற மாதிரி தெரியும் உங்களுக்கு.
ஒவ்வொரு டைமும் இங்கே ஃப்ரண்ட்டில் சென்டருக்கு கொண்டு வந்து இந்த த்ரெட்டை இழுத்துக்கோங்க, அப்போ தான் டிஸ்டன்ஸ் கரெக்டாக வரும். ஸோ இப்போ இங்கே த்ரெட் வந்துருச்சு இல்லையா, அதே பிளேஸில் நான் நீடில் விடுறேன், ரெண்டு லைனுக்கும் விடுறேன். இப்போ நான் த்ரெட்டை வந்து சரி பண்ணிடுறேன். இப்போ பாருங்க இப்படி இருக்கு இல்லையா, இங்கே விட்டுட்டேன். இப்போ இந்த ரெண்டு பிளேஸில் விட்டு நீடில் இங்கே எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், இப்போ த்ரெட் இங்கே வந்திருக்கு. ஸோ இங்கே ரெண்டுலேயும் விட போகிறோம். இதே மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணிட்டு வரோம். இங்கே த்ரெட் வந்திருக்கு. ஸோ இங்கே ஒவ்வொரு டைமும் நீங்க சென்டருக்கு த்ரெட்டை கொண்டுட்டு வரணும், அப்பதான் வந்து இங்க கரெக்ட் ஃபினிஷ் வரும், இங்க கேப்ஸ் வராது. எப்ப பாத்தீங்கன்னா நம்ம இப்படியே முடிச்சுட்டே வரோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாம் இங்கே முடிச்சிட்டோம். இது என்ன பண்ணுறோம், இங்கே முடிக்கக்கூடாது. இப்போ நாம் இங்கே கொண்டு வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிடுவோம். இப்போ கரெக்டாக நம்மளுக்கு வந்து இது முடிஞ்சிச்சு. பேக் சைடில் நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ நாம் இந்த ஸ்டிச் முடிச்சிட்டோம். இது பாருங்கள், இது அழகாக வந்திருக்குது. இதே மெத்தட் வந்து நம்ம வேறு ஒன் மாடல் பண்ணலாம். இதில் அதே மாதிரி நம்ம நடுவில் டாட் வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு 9 டாட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி ரெண்டு கான்ட்ராஸ்டிங் கலர் த்ரெட் எடுத்துக்கலாம். சேம் மெத்தட், ஃபஸ்ட்டு வந்து சென்டர்லேருந்து அதே மாதிரி பண்ணிக்கங்க.
இப்ப நாம இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் முடிக்க போறோம். இப்ப நாம அதே மாதிரி ஒரு கான்ட்ராஸ்டிங் கலர் த்ரெட்ட நாம இங்க சென்டர்ல விட போறோம். பாத்தீங்களா, இங்க விட்டுட்டோம். இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா, இங்க வந்து நீடில கீழே விட்டு விட்டு எடுத்தோம். போகும்போது நம்மளோட ரவுண்ட் வந்து சர்க்கிள் பார்த்தீங்கன்னா, நம்ம கீழே விட்டு எடுத்துட்டு நம்ம நீடில் பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த த்ரெட் பார்த்தீங்கன்னா கீழே வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்படி விட்டு எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டைமு இப்போ நம்ம நீடில் எங்கே போகுதுன்னா மேலே போகுது. மேலே போய் ரொட்டேட் ஆகி வரணும், சரிங்களா? அந்த மாதிரி பண்றோம். ஸோ இப்போ பாருங்க, ஒவ்வொரு தடவையும் மேலே போகணும் த்ரெட்டு. எப்படின்னா இப்படி இப்போ ரெண்டு த்ரெட் இப்படி விட்டுட்டு நம்ம இது பண்றோம். இப்ப பாருங்க, இந்த டைரக்ஷன்ல ஈஸியா இருக்கும். இப்போ 1 2 விட்டுட்டனா, அதே மாதிரி 1 2 விடுறேன். இந்த மாதிரி இப்ப பாருங்க இப்படி வந்துட்டே இருக்கும். 1 2 ரெண்டாவதுல விட்டாச்சு. இது ரிவர்ஸ் ப்ராசஸ் மாதிரி மேலே த்ரெட் வந்துட்டே இருக்கும். அப்புறம் சென்டருக்கு கொண்டு போயிட்டே இருங்க. ஸோ நீங்க அப்பப்ப இதை சென்டருக்கு கொண்டு வந்துட்டே இருக்கணும்.
இப்போ நம்ம அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு தெரியும் இது வந்து ரோஸ் மாதிரி பேட்டர்ன் வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முடிக்க போகிறோம். ஸோ நம்ம இந்த இடத்துல கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக விட்டுடலாம், விட்டுட்டு நாட் போட்டுக்கலாம். சரி, நம்ம இதை முடிச்சிட்டோம். இப்போது இதுவும் முடிச்சிட்டோம். இப்போ அதே மாதிரி இன்னொன்று உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் ஒரே ஸ்டெச்சை அதை சொல்லித்தரேன். இது வந்து அதே மாதிரி நாம 9 டாட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ நம்ம இப்போ நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த சென்டரில் எடுத்துட்டு இப்போ ஆல்டர்னேட்டாக விட போகிறோம். அதாவது இது வச்சுருக்கோம் இல்லையா, இங்கே இங்கே இப்படி ஆல்டர்னேட்டாக விட்டுட்டு விட்டுட்டு வரப்போகிறோம். இங்கே பாருங்க. ஸோ ஒரு த்ரெட்டு விட்டு ஒரு த்ரெட்டு நம்ம நீடில் வந்து மேலே கீழே போகணும். ஸோ இப்போ கீழே இருக்கு, இப்போ மேலே போகணும். ஸோ த்ரெட்டு பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டு போயிட்டு வரணும். இப்போ
இதே மாதிரி இப்போ த்ரெட்டு மேலே கீழே போகிறது இல்லாமல் நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இது கீழே இருந்ததுன்னா இங்கே மேலே வரணும், இங்கே கீழே இருந்தால் இங்கே மேலே போகணும், மேலே இருந்தால் கீழே போகணும், இப்படி ஆல்டர்னேட்டாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். இது வந்து நான் உங்களுக்கு மேட்லேயும் சொல்லி கொடுத்துருப்பேன், நம்ம மேட்லேயும் பார்த்துருப்போம். இதே மாதிரி இதே ரிங் வச்சுட்டே மேட் பண்ணுறதுக்கு எப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டே வரப்போகிறோம். இப்போ நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வரோம். ஸோ இப்படி ஆல்டர்னேட்டாக நம்ம முடிச்சுட்டே வரோம். ஸோ இப்போ நாம் இதை முடிக்க போகிறோம். ஸோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இப்போ நீங்க வேணும்னா இங்க இது மேல பீடு ஸ்டிக் பண்ணிக்கலாம், அப்ப இன்னும் அழகா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.